நீதிமொழிகள் 10 அதிகாரம் 22வது வசனத்துக்கு திருப்பிக்கோ. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், தேவன் அதனோடே எல்லாம் சொல்லுங்க வேதனையை கூட்டார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க வேதனையை கூட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்தோட மகிழ்ச்சியை கூட்டி தருவார், வேதனையை என்ன செய்ய மாட்டார், கூட்டி தர மாட்டார். ஆசீர்வாதத்தோட பொருளாதாரத்தை கூட்டி தருவார், அதோட கடனை என்ன செய்ய மாட்டார், கூட்டி தர மாட்டார். சொல்லுங்கள் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆசீர்வாதத்தை கூட்டுவார், ஆனால் ஆண்டவர் எதை கூட்ட மாட்டார்? அவர் கண்களை முடிவும் ஜெபம் பண்ணுவோம். இதை மனசில் வச்சுட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் வேதனையை கூட்டார். தேவன் ஒருபோதும் வேதனையை கூட்டுவதில்லை. அவர் கூட்டுறது ஆசீர்வாதத்தை மட்டும்தானே ஒழிய, தேவன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வேதனையை நம்முடைய வாழ்க்கையில் கூட்டுவது இல்லை. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அன்பின் பிதாவே, முகு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், தேவன் அதனுடைய வேதனையை கூட்டுவதில்லை. ஆண்டவரே, நீர் வேதனையை கூட்டுவதில்லை. கர்த்தாவே, நீர் வேதனையை தருவதில்லை. ஆண்டவரே, நீர் மகிழ்ச்சியை தருகிற தேவன், நீர் ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், நீர் சந்தோஷத்தை தருகிற தேவன். நீர் எங்களுக்காக சிலுவையிலே தரித்திரமாகி அந்த தரித்திரத்திலிருந்து எங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்கு நீர் கர்த்தாவே நீசனாக, நீர் கர்த்தாவே தரித்திரனாக சிலுவையில் தொங்கினீர். ஆண்டவரே, அந்த சிலுவையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையிலே வேதனைக்கு இடம் இல்லை. ஆண்டவரே, இந்த சத்தியம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். எங்களை இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுங்க வேதனையை தேவன் கூட்டார். இன்னும் சத்தமா சொல்லுங்க வேதனையை கூட்டார். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, தேவன் வேதனையை கூட்டார். இதுதான் நம்ம கத்தரை வச்சு, நம்ம கத்தர் மேல இருக்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு. அந்த அறிவு தான் ரொம்ப முக்கியம். என்ன, என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற சில வேதனைகளுக்கு தேவன் காரணர் அல்ல. ஏனென்றால் கத்தர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் தான் சொல்றாரு, நான் வேதனையை கூட்டுவது. இன்னைக்கு 2020 என் வாழ்க்கை இருந்த மாதிரியே 2021 வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு கர்த்தர் காரணர் கிடையாது. ஒன்னு பிசாசு, இன்னொன்னு என்னுடைய அறிவு கம்மியா இருக்கிறது தான் காரணம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஒன்னு பிசாசு, இன்னொன்னு என்னுடைய அறிவு புத்தி கம்மியா இருக்கு. இப்ப பரீட்சை எழுதுறோம், எழுதுற பரீட்சையில ஒருத்தன் ஃபெயில் ஆகி போயிடுறான், அதுக்கு டீச்சர் தப்புன்னு சொல்லுவீங்களா? எழுதுற பரீட்சையில ஃபெயிலா போயிடுறான், எழுதுற பேனால இருந்த மை தப்புன்னு சொல்லுவீங்களா? இல்ல இல்ல, எழுதுன டைம் சரியில்லை, அவங்க கரெக்டா 6 மணிக்கு வச்சிருந்தா, 9 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும், டைம் தான் தப்பு, டைம் சொல்லுவீங்களா? நீ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் சொல்றோம், ஆனா எழுதுனவன எதுவும் சொல்றதே இல்லை. எழுதினவர் கரெக்ட், பரீட்சை எழுதினவர். பிரச்சனை எங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், எழுதினவன்ட்ட தான் பிரச்சனை. பாஸ் ஆகுறதும் ஃபெயில் ஆகுறதும் யார் கையில இருக்கு? கர்த்தர் சொல்றாரு, வேதனையை நான் இதுவரைக்கும் யார் மேல என்ன செய்ததில்லை, கூட்டினதில்லை. கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சுத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஒரு ஆள் பேர்லையும் கர்த்தர் வேதனையை என்ன செஞ்சதில்லை. நான் கேட்குறேன், ரோட்டில் ஒரு தர்மக்காரர் இருக்கிறார் இல்லையா, ஒரு தர்மக்காரர் ரோட்டில் இருக்கிறார், அவரை பார்த்து நீங்கள் பரிதாபப்படுவீங்களா, என்ன செய்வீங்க? ஏமாத்திரவனை பார்த்து கோவப்படுவீங்க, ஆனால் தர்மக்கார பரிதாபமான நிலைமையில் இருக்கிறவ பார்த்து நீங்கள் என்ன செய்வீங்க? பரிதாபப்படுவோம். கிருபைனா என்ன தெரியுமா? பரிதாபத்துக்கு பேர் தான் கிருபை. ஆண்டவர் நம்ம மேலே என்ன வச்சுருக்கிறாரு சொல்லுங்க? ஏன் பரிதாபப்படுறாருன்னா, நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு தேவன் அந்த கிருபையை நம்ம மேலே கொடுத்துருக்கிறார். பரிதாபப்படுறாரு, ஐயோ இவன் இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடாது, இவன் இந்த பிரச்சனைகளுக்கு கடந்து வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கடவுளை கோபம் தான் படுத்துகிறோம். நம்ம அதை ஒத்துக்கிறதே கிடையாது, நான் கரெக்டாக இருக்கிறேன், ஆனால்
என்னை சுற்றி இருக்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இது வரைக்கும் தேவன் யார் மேலேயும் என்ன செய்ததில்லை, என்ன செய்ததில்லை, வேதனையை சொல்லுங்கள், தேவன் என் மேல் வேதனையை கூட்டினது இல்லை. சொல்லுங்கள், தேவன் என் மேல் ஆசீர்வாதத்தை கூட்டி இருக்கிறார், வேதனையை எடுத்து போட்டார். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 53:5, உன் மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், உன் அக்கிரங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், உனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது, இயேசுவின் காயங்களால் நீங்கள் குணமானீர்கள். உன் மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், உன் அக்கிரங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், உனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மேல். அப்ப நான் வேதனையோடு வாழக்கூடாதுன்னு சொல்லி அவர் தம்மேல எல்லாவற்றையும் என்ன செய்து கொண்டார், போட்டுக்கொண்டார். இப்போ நான் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தில் நான் என்னுடைய கண்களை பதிக்க விரும்புகிறேன், என்ன, என் தேவன் வேதனையை என் வாழ்க்கையில் என்ன செய்யறதில்லை. அப்போ நான் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க பிரச்சனைக்கு காரணம் ஒன்று பிசாசு, இன்னொன்று யாரு, நானே. உங்களுக்கு எதிரி யாரு சொல்லுங்க, உங்களுக்கு எதிரி யாரு? உண்மையை சொல்ல போனால் பிசாசு கூட உங்களுக்கு எதிரி கிடையாது. யார் தான் எதிரி? நீங்க தான் உங்களுக்கு மொதல் எதிரி. என்ன சொல்றீங்க, ஆமாவா இல்லையா? உங்களுக்கு மொதல் எதிரி யாரு? உங்க மனசு. உங்க மனசு சொல்லுது, என்னப்பா நீ யாரு, உனக்கு ஏதாவது இருக்கா, நீயே தத்தளிச்சு வந்துகிட்டு இருக்க, உன்னைய போய் இப்படி பண்றான் இல்லப்பான்னு மனசு சொல்லும். ஆனால் அந்த மனசுகிட்ட நம்ம சொல்லி பழகணும், இல்லை எனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், எனக்கு இந்த உலகத்தில் யார் இருக்காங்க இல்லை அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் இருக்கிறாருன்னு சொல்கிற மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மிகப்பெரிய பிரச்சனையை கூட தாண்டி வர்றதுக்கு தேவன் அவனுக்கு என்ன செய்வார். ஆனால் என்னைக்கு நம்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த மனசு சொல்கிறத நம்பிட்டான்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் அதையே நம்புறது, சொல்லிட்டேப்பா ஒன்றும் இல்லாததுப்பா. கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், பண்டமாற்று செய்திருக்கிறார். நீங்க எல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள் நான் சொல்றேன். ஆனா பிசாசு சொல்லும், ஏய் நாளைக்கு நாளைக்கு காசு கட்டணும், இருக்கா கையில காசு அப்படின்னு கேட்பான். ஆ என்ன ஐஸ்வர்யவான், நாளைக்கு தவணை கட்டுறதுக்கு கையில காசு 5 பைசா இல்லை, நீ என்னடா ஐஸ்வர்யவான் கேட்பான். நம்மளு ஆமால அப்ப இது சும்மா போல அப்படின்னு நினைச்சுக்குவான். இப்படிதான் பொய்ய நம்புறது பாருங்க. நான் சொல்றேன், பிசாசனுடைய பொய்ய காட்டிலும் ஆண்டவருடைய உண்மை 1000 மடங்கு உறுதியானது. எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க? உங்க கையில இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க கடவுளை நிர்ணயம் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றதை வச்சுட்டு நீங்க கடவுளை என்ன செய்யக்கூடாது, நிர்ணயிக்க கூடாது. ஆனால் எங்கேருந்து இதெல்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னா, கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் மேலே ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கும்போது தான் எல்லாமே ஆரம்பிக்குது. தேவன் சில வழிமுறைகளை வச்சிருக்கிறாரே, அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். இப்போ அதுக்கு பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது, நான் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த சம்பவத்துக்கு போகிறேன், அடுத்த காரியத்துக்கு ட்ரூத்துக்கு போகிறேன். நாதாப் அபியூ, லேவியராமம் 10வது அதிகாரம் 1வது வசனம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆரோனுடைய பிள்ளைங்க, கவனிங்க, என்னை கவனிங்க, அவரை படிங்க. நாதாப் அபியோ, லேவராம் 10வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாதாப்பும் அபியவும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லேவியர்கள், ஆசாரியர்கள், சரிங்களா, ஆரோனுடைய மூத்த பிள்ளைங்க. தேவன் தான் அவங்கள தேர்ந்தெடுத்தார். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவன் சில வழிமுறைகளை தேவனை ஆராதிப்பதற்கு வைத்திருந்தார். தேவனுக்கு பலி இப்படி தான் செலுத்தணும் சில வழிமுறைகளை சொல்லியிருந்தார். லேவியராம் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் படித்து பாருங்கள், எப்படி கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த நாதாபும் அபியும் என்ன செய்வாங்க அப்படின்னா, பலியை செலுத்த வேண்டிய பிரகாரமாக செலுத்த மாட்டாங்க, லெத்தாஜிக்காக என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, சும்மா கடவுளுக்கு தூபம் கட்டுறது தானே, எதையாவது ஒரு இதை கொண்டு வந்து கடவுளுக்கு பலி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி தூபம் காட்டுவோம்னு சொல்லி கண்ட அக்கினியை கொண்டு வந்துடுவாங்க. சும்மா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தேவையில்லாத அக்கினிகளை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் தூபம் கட்டுவாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாதாப்பும் அபியும் தேவனுக்கு அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததினாலே
தேவனுக்கு அந்நிய அக்கினியை காட்டி பலியிட்டதுனாலே தேவ சமூகத்திலே இறந்து போனார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நாதாப்பும் அபியும் நல்லவங்களான்னு கேட்டால் நல்லவங்க. தேவன் தெரிந்தெடுத்தாரா? ஆமாம் தெரிந்தெடுத்தார். தேவன் ரட்சித்தாரா? ஆமாம் ரட்சித்தார். என்ன பிரச்சனை? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல, அதான் பிரச்சனை. பலி செலுத்தும் போது கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல, காணிக்கையை போடும்போது அதுக்கு காணிக்கைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல, தசாம்பாம் கொடுக்கும்போது அந்த தசாம்பாவத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. தரித்திரம் எப்படி வருது? வீட்டுக்குள்ளே வருது. சிறுமை ஏன் வீட்டுக்குள்ளே வருது? ஏழ்மை ஏன் வீட்டுக்குள்ளே வருது? கொடுக்க வேண்டிய கணத்தையும் மரியாதையையும் கத்தருக்கு கொடுக்கல, அதுதான் பிரச்சனை. நான் இவ்வளவு கொடுத்து என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு ஏழ்மை இருக்குன்னா, கொடுக்க வேண்டிய மரியாதையும் கணமும் அதுக்கு கொடுக்கல, அதுதான் பிரச்சனை. நிறைய தேவ பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில இன்னும் சிறுமையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அளவு மரியாதை கொடுக்கல. அதனாலதான் பெட்ரோல் போடுறது காசு இல்ல, அதனாலதான் வண்டி பெட்ரோல் இல்லாம ரோட்ல நிக்குது. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து ஏசுனாரு மேல ஆவியின் அபிஷேகத்தை ஊத்தினார் இல்லையா? அந்த ஆவியின் அபிஷேகத்தில் ரொம்ப முக்கியமான அபிஷேகம் என்ன? ரொம்ப முக்கியமான கிருபை வரம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுதலின் ஆவி. என்ன ஆவி? பயப்படுகிற ஆவி. பயப்படுகிற ஆவின்னா என்ன? கிவிங் ரெவரன்ஸ், மரியாதை கொடுக்கறது. சபை தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய காரியம் அப்படின்னா அதுக்கு மரியாதை கொடுக்குற உள்ளம். நாதாப்புக்கு அபியூக்கு அப்படி அப்படி அந்த அறிவே கிடையாது. ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன், திருப்புங்க, லேவியர் 5:17. வசனம், ஒருவன் செய்யத்தகாததொன்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விளக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்கு உட்பட்டால், அதை அவன் அறியாமையினால் செய்தாலும், கவனிங்க, அதை அவன் அறியாமையினால் செய்தாலும், அவன் குற்றமுள்ளவனாய் இருந்து தன் அக்கிரமத்தை உன் செய்றான். அதை வந்து எனக்கு தெரியாதுங்க, நான் இப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதுங்க. நோவே நோவே, இதை இப்படி தான் பண்ணணும், அப்ராப்ரியேட்டாக தான் இன்னப்ராப்ரியேட்டாக பண்ணிட்டேன், எனக்கு இது தெரியாது, இதை பற்றி எனக்கு வெளிச்சம் இல்லை. தேவனுடைய காரியங்களை இப்படி தான் பண்ணணும். நீங்கள் இன்னைக்கு வந்து சிஎம்ஐ போய் பார்க்க போகிறாங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வந்து சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். உங்கள் மனசுக்குள்ளே ஆண்டவர் மேலே மரியாதை வரட்டும் போல. உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் கிடையாது, உங்கள் கொல்லப்புறத்தில் வேலை பார்க்குறது ஆண்டவர் கிடையாது. ஆண்டவருடைய காரியம் ஒன்று, ஆண்டவர் வந்த உடனே உங்கள் உள்ள உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய மரியாதை வர வேண்டியது அவசியமா இருக்கு. ஆண்டவருடைய காரியம் வரும்போது இந்த முதல் நாள் நீங்க தீர்மானம் பண்ணணும், கர்த்தருக்கு மரியாதை. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், யாரும் தப்பிக்கவே முடியாது கனத்துக்கு. பக்கத்துல இருக்கவங்கெல்லாம் நம்ம சாட்டிக்கிட்டு இருக்க கூடாது, அவங்க அப்படி இவங்க. உங்களுடைய காரியம் என்ன? நான் சொல்றேன், சில நேரங்களில் இதெல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்குது ஆலயத்தில். இது உங்களுடைய நல்வாழ்வுக்காக நான் பேசுகிறேன், நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் பேசுகிறேன். கவனிங்க, உங்களுடைய நல்வாழ்வுக்காக நான் பேசுகிறேன். சில காரியங்களில் நீங்கள் லெத்தாஜிக்காக இருந்தீங்க அப்படின்னா வறுமை மாறாது. தேவப்பிள்ளையில் நான் திருப்பி சொல்கிறேன், வறுமை மாறணும் அப்படின்னா ஒரே வழி, கத்தரை கனம் பண்ணுறது தான் வழி. கத்தருக்கு அது நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, கவனிங்க, ஆண்டவர் காணிக்க போடுறாரு, காணிக்க பெட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. நான் பல நேரம் இதை பற்றி பேசியிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட காணிக்க ஒரு பொண்ணு, ஒரு அம்மா வந்து போகுது, ஒரு வயசான ஒரு அம்மா வந்து போடுது, ஒரு விதவை தாய் வந்து போடுறாங்க. அந்த தாய் போடுறாங்க, ஏசுனார் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த அம்மா மற்ற எல்லாரை காட்டிலும் நிறையா போட்டாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, மற்றவங்க எல்லாரும் போட்டதெல்லாம் கம்மி, இந்த அம்மா போட்டது நிறைய, ஆனால் அந்த அம்மா போட்டது 2-2 வெள்ளிக்காசு, 2-2. ஆனால் மற்றவங்க போட்டதெல்லாம் நிறையா போட்டாங்க, இந்த அம்மா போட்டது 2. இதில் என்ன என்ன இருக்குது? இதில் என்ன இருக்குது? என்ன இருக்குன்னா நான் சொல்கிறேன், அந்த அம்மாவுடைய உள்ளம். மற்றவங்களுக்கு, மற்றவங்களுக்கு நல்லவங்க தான், தப்பு கிடையாது, அவங்கள்ட்ட இருந்ததுலேருந்து போட்டாங்க. ஆமாம், இந்த அம்மா இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுச்சு. என்ன காரியம்? இந்த அம்மாவுக்கு கத்தர்னா மரியாதை தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு ஜஸ்ட் லைக் தேட். அப்படிப்பட்ட எண்ணங்களை தயவு செய்து தூக்கி தொடச்சி தூக்கி எறிவிடுங்க. சபைக்கும் தேவனுடைய காரியத்துக்கும் அது ஒத்து வரவே வராது. வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதெல்லாம் சொல்லுங்க. என்னது? ஆ, நான் பெரிய ஊழியக்காரங்களாம் பார்த்துட்டு வந்தவனாக்கும், ஆ அப்படின்னு எவ்வளோ பெரிய ஊழியக்காரனை பார்த்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுகிற
நாதாவுக்கும் அபியுக்கும் அது கிடையாது. ஒன்றும் அவங்களுக்கு வந்து அறியாமல் ஆண்டவர் சொல்கிறார், நீ அறியாமையாக செஞ்சாலும் அந்த அக்கிரமத்தை நீ என்ன செஞ்சுதாகணும். சில நேரங்களில் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறான் அப்படின்னா அதுக்கு நாம் அனுமதி கொடுக்காம வேலை செய்கிறது. பாருங்கள், நம்ம ஆட்கள் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, புதிய ஏற்பாடு வேறு பழைய ஏற்பாடு வேறுன்னு சொல்லி அம்புட்டையும் பிரித்து போட்டுருவேன். நம்ம ஆளுங்க இதெல்லாம் பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடெல்லாம் வந்து புதிய ஏற்பாட்டில் சேர்க்காதீங்க, ஆண்டவர் எல்லா தப்பையும் மன்னிச்சிட்டாரு அப்படின்னா ஏன் தீய தொட்டா சுடுது? ஹலோ சொல்லுங்க, ஏன் தீய தொட்டா சுடுது? நீ தான் கடத்தா தான் எல்லா தப்பையும் மன்னிச்சிட்டார, எதுக்கு தீய தொடுற? தீய தொட்டா சுடக்கூடாதுல்ல, அம்மாவா இல்லையா? அது ஏன் சுடணும்? ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லா பாவத்தையும் கத்தர் மன்னிச்சிட்டாரு, அதனால திருப்பி திருப்பி எப்படினாலும் வாழலாம் கிடையாது, அப்படிலாம் இல்லை, இப்படி தான் இருக்கணும். ஒரு வழிமுறையை கத்தர் வச்சிருக்கிறாரு, இருக்கிறதுல ஆக சிறந்த பரிசுத்தவான் யாரா தான் இருக்கணும்? சபையில் இருக்கிறவனா தான் இருக்கணும். ஆக சிறந்த தூய்மையானவன் இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கணும்னா அவன் சபையில் இருக்கிறவனா தான் இருக்கணும். அது சபையில் இருக்கிற பொம்பளை பிள்ளையா தான் இருக்கணும், சபையில் இருக்கிற வாலிப பையனா தான் இருக்கணும். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக நம்ம நிர்வசாரமா தெரியறது இல்லை. கதை சொல்கிறாரு, இது அப்ராப்ரியேட்டாக சில காரியங்கள் செஞ்சால் தான்ப்பா ஆசீர்வாதம். அந்த இடத்துல அந்நிய அக்கினின்னு சொல்லி தமிழ் பைபிளில் போட்டிருக்காங்க. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ப்ரொஃபேன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ப்ரொஃபேன்னா அபச்சாரம், என்னது அபச்சாரம். இந்த ப்ரொஃபேன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அபச்சாரம். அபச்சாரம்னா செய்யக்கூடாத காரியம். செய்யக்கூடாத காரியத்தை நம்ம செய்கிறது இல்லை. காணிக்க போகிறதுல என்ன காரியம் இருக்குது? அதில் என்ன இருக்குது? பலி கொடுக்குறதுல என்ன காணிக்க இருக்குது? காணிக்க வாலி வருது அதில் போடுறோம் அப்படித்தான். இதில் என்ன இருக்குது? சம்பாத்தியத்தில் பத்தில் வாலிக்குள்ளே போகிறோம் ரொம்ப இருக்குது. இதில் என்ன இருக்குது? பிரச்சனை போடுறதில் இல்லை, பிரச்சனை சிந்திக்கிறதுல இருக்குது. பிரச்சனை எங்கே இருக்குது? மனசில் இருக்குது. தரித்திரம் எங்கே இருக்குது சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், தரித்திரம் எங்கே இருக்குது? மரியாதை எங்கே இருக்குது சொல்லுங்களேன். எல்லாம் மனசுக்குள்ளதான் இருக்கு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுறது மட்டும் கிடையாது, செய்கையும் அதன் அடிப்படையிலே வெளியே வரும். அப்போ ரொம்ப முக்கியம், என் வாழ்க்கையில் கத்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, கத்தரின் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவதற்கு, கத்தரின் ஆலைகளில் புது திராட்சரசம் புரண்டு ஓட பண்ணுவதற்கு நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் கத்தரை கனம் பண்ணுவது. எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க? மரியாதை கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்ட்ட வந்து கேட்க போகிறது கிடையாது. வானங்கள் திரிகிற ஆயிரம் 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 மிருக ஜீவன்கள், மலைகள் திரிகிற மிருக ஜீவன்கள் என்னுடையது, மலைகள் திரிகிற பறவைகள் என்னுடையது, சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள் என்னுடையது. நான் உன்ட்ட வந்து சாப்பாட்டுக்கு நிற்க போகிறதில்ல. ஆண்டவர் அந்த லெவலில் நினச்சிடாதீங்க. காணிக்க போடுறோமா? கனமாக போடணும், அதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். தசம்பாகம் போடுறோமா? அந்த தசம்பா காசை எடுத்து வச்சிடணும், அது கத்தருடையது, அது பரிசுத்தமானது. அதை நான் என் வாயில் போட்டுட்டு தேவையெல்லாம் சந்திக்கப்படுறதுக்கு கத்தர் உதவி செய்வார்னு சொல்லக்கூடாது, செய்ய மாட்டார். ஏன்னா நீங்கள் கத்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைக்கே கீழ்ப்படியிலையே. கத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? யாத்திராம் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு, இந்த தசம்பா காணிக்கையை கொண்டு வந்து கோயிலில் சேர்க்கிற வரைக்கும் அது ஓம் பொறுப்பு. கவனிங்க, ஒரு கணம், ஒரு மரியாதை. நான் உங்களுக்கு சொல்றது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா மனசுல ஆழமா வைங்க. உங்க நீங்க நல்லா இருக்கணும் தான் நான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன். நான் நல்லா தான் இருக்கேன். ஹலோ, நான் நல்லா தான் இருக்கேன். என்னைய கத்தர் ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. என் மூலமா பல குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறாரு. எனக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எல்லாத்துக்கும் நான் கொடுக்க தான் செய்கிறேன். என்னை கத்தர் அதனாலயே என்னை ஆசீர்வச்சிக்கிட்டே இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ நான் சொல்றது எனக்குரியது அல்ல, உங்களுக்குரியது. நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், காது கொடுத்து கேளுங்க. மரியாதை கொடுக்காம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மரியாதைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஹலோ, இருக்கிறீங்களா? எத்தனை பேர் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது? மரியாதை எல்லாம் சொல்லுங்க. மரியாதை, நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, மதிய மதியாதார் தலைவாசல் மிதியாதே. நீங்கள் ஏச நேரம் மிதிக்க மதிக்கலைன்னா அவர் எப்படி உங்களை மதிப்பார்? பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது கத்தர் உங்களை நேசித்தது வேறு,
ஆனால் ரட்சிக்கப்பட்ட அன்பு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலன்னா அப்போ தான் ஏசுனாருக்கு கொஞ்சம் வருத்தம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை சொல்லுங்கள் துக்கப்படுத்தாதீங்க. அப்போ ஆவியானவரை துக்கப்படுத்த முடியுமா, முடியுமா முடியாதா? முடியும். நம்முடைய செய்கைகளினால நம்முடைய பேச்சுக்களினால ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். நீ ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் சொல்லுங்க, மரியாதை முக்கியம். எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க? கத்தர் உங்கள்ட்ட நான் இன்றைக்கி பேசுகிற இந்த நேரத்தில் கத்தர் உங்களுடைய உள்ளத்தில் நான் பேசின காரியத்தை குறித்து உங்கள்கிட்ட பேசியிருப்பார்னா உடனே மன்னிப்பு கேட்டு கத்தரிடத்தில் மனம் பொருந்துங்க. ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், ஐஸ்வர்யங்கள், இது எதுவுமே வானத்திலிருந்து விழுகிறது கிடையாது. இதெல்லாம் பூமிக்குரிய காரியம். இந்த பூமிக்குரிய காரியத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கத்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. காணிக்கையா, தசம்பாகமா, ஊழியமா, சபையா, விசுவாச மக்களா, மரியாதை சொல்லுங்க, மரியாதை. எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உயர்வு இல்லையா? உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. சொல்லுங்க, நினைப்பாயாக. நினைப்பாயாக. சொல்லுங்க, நினைப்பாயாக. நினைப்பாயாக. எல்லாம் சொல்லுங்க, நினைப்பாயாக. நினைப்பாயாக. எப்பெல்லாம் நினைப்பாயாக? எப்பெல்லாம் நினைப்பாயாக? எப்போ தேவை வருதோ, எப்போ பஞ்சாயத்து வருதோ, எப்போ பிரச்சனை வருதோ அப்பையா நினைப்பாயாக, எப்பொழுதும் நினைப்பாயாக. தேவராம் ஆராததிகாரம் 12 வாசிக்கிறேன். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் சேர்ந்து படிங்க. ஆசாரியன் எல்லாம் சொல்லு, நிப்பாட்டுங்க. ஆசாரியன் சொல்லுங்களேன், என்னது? காலைதோறும். எல்லாம் சொல்லுங்க, காலைதோறும். ஆசாரியன் எப்பெல்லாம்? ஒரு நாள் காலையில் இல்லை, காலை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய யாரு? உங்களை தான் ஆண்டவர் சொல்கிறாரு காலைதோறும். என்ன சொல்கிறாரு? உங்களை தான் என்ன சொல்கிறாரு? காலைதோறும் பலிபீடத்துக்கு வாரா. எப்போ வா? காலைதோறும் வா. நினைப்பாயாக. எப்போ நினைப்பாயாக? எவ்ரிடே மார்னிங். முதல்ல எந்திரிச்சோன்னே யாரை தான் நினைக்கணும்? பலிபீடத்தில் வந்து தேவனை நினைக்கும்படிக்கு கத்தர் ஆலோசனை சொல்கிறார். 10 வரையும் தூங்கிட்டு 10 அவசர கோலமாக எழுந்த வேலைக்கு போயிட்டு திருப்பி 9 வந்து படுத்து தூங்கிட்டு திருப்பி இதே வேலையாக பார்த்துட்ருக்க வறண்டுரும் ஆவி. ஆவி என்ன செஞ்சிடும்? வறண்டுரும். ஆவியில் எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் வெளியே கொண்டு வர முடியாது. அதனால் கத்தர் சொல்கிறாரு, ஆசாரியன் காலைதோறும் பலிபீடத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? அங்கே வந்து என்ன செய்யணுமா? வாசிங்க. ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். 13 பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? அக்கினி பலிபீடத்தில் அக்கினி என்ன செய்யணும்? அக்கினி எரியுதா? அக்கினி அவியாம அமர்ந்து போகாமல் பார்த்துக்க வேண்டும். தேவப்பிள்ள கவனி, அக்கினி என்ன செஞ்சிடக்கூடாது? அவிஞ்சு போயிடக்கூடாது. அங்கே சில காரியத்தை சொல்கிறாரு. அக்கினி எரியணும்னா கட்டை வைக்கணும், பலி வைக்கணும், அப்புறம் என்ன செய்யணும்? என்ன வைக்கணும்? ப்ளீஸ் சொல்லுங்களேன், என்ன வைக்கணும்? உங்கள் பைபிளில் என்ன போட்டிருக்கு? உங்கள் பலிக்கு பிள்ளை என்ன போட்டிருக்கு? 6:12 கடைசி வார்த்தை என்ன போட்டிருக்கு? கொழுப்பை. எதை வைக்கணும்? கொழுப்பை போட்டு தள்ளணும். எதை போட்டு தள்ளணும்? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? கொழுப்பை முதல்ல என்ன செய்யணும்? அதுக்கு கொழுப்புக்கு பேர் என்ன தெரியுமா? சுயம். கொழுப்புக்கு பேர் என்ன? சுயம்.
கடைசியா என்ன செய்யணும், கொழுப்ப தான் முதல்ல என்ன செய்யணும், போடணும் தேவ சமூகத்தில். ஏன்னா எனக்கு ஆசை இல்லை, என் ஆசையை தான் முதல்ல நான் நிறைவேற்றேன். கத்த சொல்கிற ஓ ஆசை இல்லைப்பா, முத கொழுப்ப என்ன செய்ய, காலையில் எந்திரிச்சோன்னே தேவ சமூகத்தில் போய் உன்னுடைய சுயத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணி. மொதல் காலையில் ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிற ஆள் மொதல் செய்கிற வேலை என்ன தெரியுமா, காலை இதோ ஒரு மாசாரியன் பலிபீடத்தின் அக்கினி எரியுதான் பார்க்கறதுக்கு, பலிபீடத்தை அக்கினியை எரிய வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், கட்டையை அடுக்கணும். அந்த கட்டை எதுக்கு அடையாளமாக இருக்கு ப்ளீஸ் சொல்லுங்கள், கட்டை எடுக்க அடையாளமாக இருக்கு, கல்வாரியிலே இயேசு சுமந்த அந்த சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. மொதல் கட்டையை முதல்ல அடுக்கணும், தேங்க்ஸ் கிவ் பண்ணணும், ஆண்டவரே இந்த சிலுவைக்காக நன்றி, இந்த சிலுவையின் மூலமாக என் பாடுகளை மாற்றி போட்டீரே அதற்காக நன்றி, இந்த சிலுவையின் மூலமாக என் தரித்திரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தீரே அதற்காக நன்றி, இந்த சிலுவையின் மூலமாக என் வியாதிக்கு முற்றுப்புள்ளி வைத்தீரே அதற்காக நன்றி. முதல்ல கட்டையை வரிசையை அடுக்கணும். உங்கள் பைபிள் பாருங்க, உங்கள் பைபிளை பாருங்கள், ஆறாவது அதிகாரம் 12வது வசனம் என்ன போடுறது, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு போடு. கட்டைய எதை போட்டு, பலி பலி கட்டைய போடு, கல்வாரி சிலுவையில் இயேசு செய்த அந்த நன்மைகளை போடும் முதல்ல, அது கொஞ்சமாக அப்படி என்ன செய்ய ஆரம்பிக்கும். இப்போ பலிகளை செலுத்து, பலினா நன்றி பலி, துதி பலி, ஸ்தோத்திர பலி, எல்லாத்தையும் செலுத்து. காலையில் என்ன செய்யணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தேவன் வச்சிருக்கிற வழியை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த வெறுமை மாறுறதுக்கு வழியை சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆசாரியன் பலிபீடத்தின் அக்கினி எரியுதான்றத பார்க்குறான். வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள், நீங்கள் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்ப நீங்க தான் ஆலயம், நீங்க தான் ஆசாரியம். அப்படின்னா இந்த வேலையெல்லாம் யார் பார்க்கணும் சொல்லுங்களேன், யார் பார்க்கணும், தம்பி மணி 8:30 சர்ச்சு, தம்பி தம்பி எனக்கு ஒண்ணு விளங்குது, நீ 8:30 சர்ச்சுக்கு 8 வரையும் தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் விளங்குது, ஏசனார் செஞ்ச நன்மை உனக்கு விளங்கலை, உனக்கு இன்னும் ஏசனாருக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு மனசு வரலை. அப்போ உன் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் பின்னாடி மரியாதை இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆசீர்வாதம் சும்மா கிடையாது, ஐஸ்வர்யம் சும்மா வர்றது இல்லை, பணம் சும்மா வர்றது இல்லை, எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு பெரிய மரியாதை கொடுக்குற அனுபவம் இருக்குது. அதனால தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு பணம் எப்படி வரும், இந்த கடன் எப்படி மாறும் சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன், பணமும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் எப்படி வரும்னா கொடுக்கிற மரியாதையில் இருக்கு. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் என்ன செய்வேன், இதுக்கு வித்தியாசமே இல்லை தேவ பிள்ளைகளே. கத்தர் யார்கிட்டையும் வந்து பாரபட்சம் பார்க்கறதே கிடையாது. அன்று முதல் இன்று வரை தேவன் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அதனோட அவர் வேதனையை கூட்ட விரும்புவதில்லை. மாறாக நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம், அதனாலதான் முன்னாடி சொல்றேன், உனக்கு எதிரி நீ தான், உன் எதிரி உன் சோம்பேறித்தனம் தான், உன் எதிரி உன்னுடைய லெத்தாஜிக் தான். ஆராதனையில வந்து நின்ன உடனே ஆராதனைகள்ல கரங்களை உயர்த்தி பாடுறதுக்கு பதில மனசு சொல்லும், கையெல்லாம் இதுக்கு தூக்கி பாடிக்கிட்டு இருக்கு சும்மா இரு, வாயை திறந்து பாடுறதுக்கு மனசு சொல்லும், ஆனா வாய் வராது, இங்க நின்றுகிட்டு கிச்சனை பத்தி யோசிக்கிறது. தேப்பிள்ளையிலே கத்தர் உங்களை நான் சொல்றேன், என்ன பாஸ்டர் முதல் நாள் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், முதல் நாள் தான் நான் சொல்றேன், ஏன்னா இன்னைக்கு வரப்போ எல்லா நாளும் கத்தர் உங்களை நிறைக்க விரும்புகிறார். சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, சரி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது. கதை சொல்றார், முதல்ல பலிபீடத்தின் அக்கினி எரியுதா மகனே, பலிபீடத்தில் அக்கினி எரியுதா உனக்குள்ள, உனக்குள்ள அக்கினி எரியுதா, எரியலைனா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னாரு, நான் உன்மேல் என் கரத்தை வைத்த பொழுது உனக்கு உண்டான அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்ப நீ எச்சரிக்கை உள்ளவனாய் யாரு இருக்க சொல்றாரு, உங்களை தான் கதை சொல்றாரு, நீங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும், யாரோ வந்து நமக்கு உதவி செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் சொல்லுங்களேன் என்னது, பரலோக ராஜ்யத்தை
ஆதி முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம்னா என்ன? விடாம முயற்சி பண்றது, விடாம செய்ய வேண்டியதை செய்யறது. அதனால காலையில் சொல்றாரு, ஆசாரியன் காலையில எந்திரிச்ச உடனே பலிபீடத்துல தீ எரியுதான்னு சொல்லி என்ன செய்வான், பார்ப்பான். அவன் செய்யற மூணாவது வேலை என்ன தெரியுமா? தன்னையே படைக்கிறது. முத கட்டையை போட்டுட்டான், அப்புறம் பலிகளை வச்சுட்டான், பலிகளை சமாதான பலிகளை வச்சதுக்கு அப்புறம் கொழுப்பை என்ன செய்ய வேண்டியது இருக்கு, போட வேண்டியது. ஏன்னா கொழுப்பை போட்டாதான் தீ, ஹலோ, எதை போட்டாதான் தீ நல்லா கம்மான்னு எரியும், கொழுப்பை போடணும். அந்த கொழுப்புக்கு பேரு சுயம், அந்த கொழுப்புக்கு பேரு சோம்பேறித்தனம், அந்த கொழுப்புக்கு பேரு என்ன சொல்றது, லெத்தாஜிக்கு தமிழ்ல எப்படி சொல்றது, அசால்ட்டா இருக்கிறது. பார்த்துக்கோ, அம்மா சர்ச்சு தானே, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போய்க்குவோம். இந்த சர்ச்சு இல்லை, இந்த சர்ச்சினாலும் சரி, இதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு இந்த சர்ச்சு இது சும்மா வரல, இந்த காங்கிரிகேஷன் சும்மா வரல, இதுக்கு இயேசுவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்றைக்கி நம்ம மறித்தோம் அப்படின்னா பரலோகம் போயிடலாம். அதுக்கு யார் டிக்கெட் கொடுத்தது? இயேசு. அதுக்கு மரியாதை கொடுத்தது இயேசுவின் ரத்தம். கத்த சொல்றாரு, கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய தேவன் வேதனையை கூட்டுறது நானா தான் இருக்கணும். அவர் ஆசீர்வாதத்தை கூட்டுவாரு, அவரு ஐஸ்வர்யத்தை கூட்டுவார், ஆனா வேதனையை கூட்டினது இல்லை. ஆனா நான் தான் இப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு, கொஞ்சம் என் வாழ்க்கைய அலசி ஆராய வேண்டியது இருக்கு. நான் எனக்குள்ள பலிபீடத்துல அக்கினி எரியுதான்றத பார்க்க வேண்டியது, அக்கினி எரியுதான்றத பார்க்கணும். எரியலைன்னா எரிய வைக்கணும், வைக்கணும். அடுத்து உபாகமம் 8:18 மறுபடி படிங்க, என்ன போட்டிருக்கு உங்க பைபிள்ல, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எப்ப நினைக்கணும், எப்ப நினைக்கணும், காலையில எந்திரிச்ச உடனே யாரதான் நினைக்கணும், அதை தான் அந்த வசனத்துல சொன்ன. அடுத்து அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இருக்கிறீங்களா? நினைப்பாயாக. வீட்டுக்கு பணம் எப்படி வரும்? நினைப்பாயாக. அக்கௌண்ட்ல பணம் எப்படி வரும்? நினைப்பாயாக. கையில் பணம் எப்படி வரும்? நினைப்பாயாக. பெட்ரோல் போடுறதுக்கு பணம் எப்படி வரும்? நினைப்பாயாக. வண்டி ரோட்டில் நிற்காம எப்படி ஓடும்? நினைப்பாயாக. யார? பரலோகத்தின் தேவனை, அவர் செய்த கிரியத்தை, அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை, அதைத்தான் அங்கே சொல்லுது நினைப்பாயாக. ரிமெம்பர் த லார்ட் ஹூ பிரிங் out of all kind of problem, ella prachanayil irundhu unai vidudhal yaakina un devanaiya kattarai ninaippaayaga. avar dhaan aishwaryathai sambaadhikkiradhukana belanai. ethana per amen solreenga? ethana perukku panam sambaadhikkanum nu aasa irukku? panam illama inga ooliyame panna mudiyadhu. yesunare panam poiya dhaan vechirundhaarum potrukku. பணம் எல்லாத்துக்கும் வேணும், ஆமாவா இல்லையா? ஏசுனார் பணப்பை வச்சுருந்தார், நல்ல வேலைக்கு அவர் வச்சுக்கல, அது தூக்கி யூதாஸ் கையில் கொடுத்துட்டார், இந்த தான் நீ வச்சுக்க அப்படின்னு. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நம்ம மேலே கொடுக்கறதுக்கு, நம்ம கையில் பணத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கத்த சொல்கிறாரு, காலையில் என்ன நினச்சிக்க, பணம் அழகாக வீட்டுக்கு. ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு, மரியாதை இருந்துச்சுன்னா காசு வீட்டுக்கு வந்து சேரும். ஹலோ, எத்தனை பேருக்கு நான் சொல்ற விளங்குது? மரியாதை இருந்துச்சுன்னா வீட்டுக்கு காசு வந்து சேரும், சேராத இடத்துல கூட என்ன செய்யும், சேரும், சேரும். நான் சொல்றேன், அது வந்து ஒட்டும். ஏன்னா கத்தரின் ஆசீர்வாதம் எங்க இருக்கு? ஏன்ட்ட தான் இருக்கு. சரி, நான் உங்கள்ட்ட கேட்குறேன், நல்லா கவனிங்க. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். கத்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு
என்னவெல்லாம் வந்தது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு என்னவெல்லாம் வந்தது சொல்லுங்களேன். ஆ தங்கம் சொல்லுங்க, அப்புறம் வெள்ளி மரம், அப்புறம் பித்தளை, அப்புறம் இரும்பு, அப்புறம் வெண்கலம், அப்புறம் கோமேதக கல், பல வர்ணக்கல் வந்துச்சா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ அந்த சர்ச்சு பணக்கார சர்ச்சா இல்லையா? அந்த கோயில் பணக்கார கோயிலா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பணக்காரனாக இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி ஒரு படத்தை வச்சுருக்கிறேன். தங்கம் வெள்ளி, ஓ உன் ஆலயம், நீயே ஆலயம், உன்னே நான் இப்படி தான் மாற்ற விரும்புகிறேன், ஓ வாழ்க்கையை இப்படிதான் மாத்த விரும்புறேன். கோமதக கல், விலை உயர்ந்த மரங்கள், விலை உயர்ந்த கற்கள், இவளைகளை வச்சு நான் ஆதியில இருக்கிற தேவனுடைய ஆலயத்தை கட்டினது போலவே நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிற உன்னை நான் அப்படிதான் கட்ட விரும்புறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐஸ்வர்யம் சும்மா வர்றதில்ல, ஐஸ்வர்யம் சும்மா சேர்ந்துறது இல்ல, ஐஸ்வர்யம் மரியாதை எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தங்கம் வரும், எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வெள்ளி வரும், எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வெங்கலம் வரும். வருமா வராதா? திருப்புங்க 1 புஸ்தகம் 29 ரெண்டாவது வசனம். இங்கே ஈசாயின் மகனாகிய தாவீது யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார், சரிங்களா? சாலமோன் யாருக்கு அடையாளம் இருக்கிறார்? நமக்கு அடையாளமாக இருக்கிறார். இப்போ நடக்கிற கதையை பாருங்க. வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்னங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். யார் கொடுக்கிறார்? தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் சவதரித்த எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? எல்லாம் சொல்லுங்க. தாவீது கையில இப்ப ஏதாவது இருக்கா? எல்லாவற்றையும் யார்கிட்ட கொடுத்துருக்குறா? யார்கிட்ட கொடுத்துருக்குறா? கோயில் கட்டுறதுக்கு சாலமுன்ட்ட கொடுத்தாச்சு. இப்போ ஆண்டவர் கையில் எது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இப்போ கட்ட வேண்டியது தேவ பிள்ளை நம்ம தான். கட்டணுமா வேணாமா? இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அந்த ஆலயத்துக்கு மகிமை கிடையாது. கத்தர் எப்படி தான் கட்ட விரும்புகிறாரு? கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய தேவன் வேதனையை கூட்டார், மாறாக தங்கத்தை கூட்டுவார், வெள்ளியை கூட்டுவார், வெண்கலத்தை கூட்டுவார், இரும்பை கூட்டுவார், மரத்தை கூட்டுவார், கல்லை கூட்டுவார், எல்லாத்தையும் கூட்டி உங்களுக்கு தருவார். கொடுத்துட்டார். இத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க. இப்போ ஒரு தேவ பிள்ளை இதை எப்படி சுதந்திரித்து கொள்வது அப்படின்னா பாருங்க, ரொம்ப அழகா தாவீது சொல்றாரு. 29:1 பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. சொல்லுங்க, மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. மனுஷனுக்கு இல்லை, யாருக்கு? அந்த மனுஷனுக்கு அல்லன்றது தான் மரியாதை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? அது மனுஷனுக்கு அல்லன்றது அதுதான் மரியாதை. இது மனுஷனுக்கு கிடையாது, இது தேவனாகிய மரியாதை. எப்படி வருது பாருங்க. சாலமோன்கிட்ட ஆண்டவர் பேசுகிற சாலமோன்கிட்ட சொல்கிறாரு, அவங்க அப்பா சொல்கிறாரு, சாலமோன் நீ இன்னும் இளைஞன், நீ இன்னும் வாலிபன், ஆனால் நீ செய்ய போகிற வேலை பெருசு, அது மனிதனுக்கு அல்ல, யாருக்கு? நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய கரத்தில் கொடுக்கறது, தேவனுடைய கரத்தில் கொடுக்கறது மனுஷனுக்கு அல்ல, அது தேவனுக்குரியது. மரியாதை
மரியாதை தான் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் தேவ பிள்ளைகளே. மனசுல எந்த விதத்திலே உணர்வே இல்லாத ஆட்களை தேவன் பயன்படுத்தவே முடியாது. நான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவன் திறந்து பெற்றுக்கொள்வதற்கு நீங்க எந்த அளவுக்கு மரியாதை தேவனிடத்துல காட்டுறீங்கன்றதை வச்சு அதுல இருந்து ஆரம்பிக்குது. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இந்த லாக்டவுன்ல இங்க இருக்கிற சபை மக்களை நான் பார்த்து கேட்கிறேன், ஏன்னா நான் வேலை இருக்க வெளியே இருக்கவங்கள்ட்டலாம் கேட்க முடியாது, ஏன் சபை மக்கள்கிட்ட கேட்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன், எத்தனை பேர் உங்களுடைய வேதாகமத்திலே அதிகாரங்களை படிச்சு முடிச்சிங்க? உங்களை நீங்களே கேளுங்க. உங்களை எத்தனை பேர் இருக்கீங்க? நான் உண்மையா தேவனுடைய வார்த்தையை தியானிச்சேன் பாஸ்டர், ப்ளீஸ் யாரா ஒருத்தவங்க உங்களை கத்தர் பார்த்துட்டு இருக்கிற சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு, தேவப்பிள்ளையே நான் வந்து உங்களை குற்றப்படுத்துறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லலை, உங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய என்னட்ட ஆண்டவர் பேசினா, உன்னுடைய ஆடுகளின் நிலையை அறிந்து கொள் அப்படின்னாரு. ஆடுகளின் நிலையை அழிஞ்சிட்டு தான் பேசுறேன், நீ கடவுளுக்கு மரியாதை கொடுக்காம ஆசீர்வாதம் கிடையாது தேவப்பிள்ளையே. மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் 10-5% கூட ஆண்டவருக்கு கொடுக்கறது கிடையாது, ஏன்னா கண்ணுக்கு தெரியறது இல்லை. தேவன் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம். மனுஷன் குடும்பம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இடம் தான், தேவனுக்கு முதலிடம் சொல்லுங்க, தேவனுக்கு முதலிடம். புத்தியில நல்லா ஆழமா பதியட்டும், கர்த்தருக்கு முதலிடம், கர்த்தருடைய காரியங்களுக்கு மரியாதை எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோம் அதுதான் பாருங்க. அவ்வளோ பெரிய ராஜா அவன் சொல்றான், இது ராஜாவுக்கு கட்டும் அரண்மனை. யாத்திரா புஸ்தகம் 2:8 2:8 முடிக்க போறேன். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். எத்தனை பேரை கவனிக்கிறீங்க நான் சொல்றத? பார்வோனுடைய குமாரத்தி மோசேயனுடைய தாயை கூப்பிட்டு சொல்றா, இந்த பிள்ளையை நீ எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு என்ன தர்றேன், நான் உனக்கு என்ன தர்றேன். ஆண்டவர் உங்கள்ட்ட இந்த காலை வேளையில சொல்றது, ஓ ஆவியை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் தர்றேன். ஓ ஆவியை எனக்கு மரியாதை கொடுக்க பழக்குவி, நான் உனக்கு சம்பளம் தர்றேன். கர்த்தருடைய காரியம் வந்தா மரியாதை கொடுக்க பழக்குவியும் ஆவிய. நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வளரும்படிக்கு திருவசனமாகிய கலப்படமில்லாதீங்க ஞானப்பாளின் மேல் வாஞ்சியாருங்கள். நீங்க வளர்த்து விடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க உங்க ஆவிக்கு கற்றுக் கொடுங்க, உங்க மனசுக்கு கற்றுக் கொடுங்க. கர்த்தர் சொல்ற, நான் சம்பளம் தரேன் உனக்கு, நான் உனக்கு சம்பளம் தரேன். மரியாதை கொடுக்கிற ஆளுக்கு சம்பளம் வரும், கனம் வரும், உயர்வு வரும், மதிப்பு வரும், மேன்மை வரும். கர்த்தர் சொல்றாரு, எனக்காக உன் ஆவிய வல நான் சம்பளம் தரேன். எத்தனை பேருக்கு நான் சொல்ற விளங்குது? கர்த்தருக்கு மரியாதை, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். நான் சொல்றேன் உங்கள்கிட்ட இருந்து, தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்றேன், சுயநலமா நான் எதையுமே எதிர்பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த சபையில் நான் எதிர்பார்க்குற ஒரு காரியம், தேவனுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு கூட்டம் இங்கிருந்து எழும்பணும். அதுதான் உண்மையான தேவனை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற கூட்டமாக இருக்கும். வைராக்கியம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை மண்ணுக்கு சமானம், புழுதி மண்ணுக்கு சமானம், பயன்படுத்த முடியாது. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்தை நீ பாதிக்கணும்னா உனக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் கற்றுக்கொண்ட பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து ஊழியத்துக்கு ராம்நாடுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே
நான் எங்கள் அம்மாட்ட தான் முதல் சொன்னேன், நான் இந்த மாதிரி ராமநாதபுரத்துக்கு ஊழியத்துக்கு போக போகிறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, இது ராம்நாட்டுக்கெலாம் ஊழியத்துக்கு போகக்கூடாது, இது என்ன ராம்நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் வேணாம், அந்த ஊர் நல்ல ஊர் கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது, அங்கே போகாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்பாவில் இப்போ சாத்தானேன்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரே அழுக, என்னை பார்த்து அப்பாவில் இப்போ சாத்தானேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு, இதே வார்த்தை தான் சொன்னேன். அப்பாவில் இப்போ சாத்தானேன்னு சொன்னேன், என்னை பார்த்து சாத்தான் சொல்லிட்டான்னு சொல்லி ஒரு ரெண்டு வாரமாக என்கிட்ட ஒழுங்காகவே பேசலை. அப்போ நான் சொன்னேன், நான் உங்களை சொல்லலை, நான் மட்டும் அன்னைக்கு ஒன்றுமே பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பாக ராம்நாட்டுக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கேன். எங்கள் அம்மா கரெக்டாக 500 ரூபா என் கையில் கொடுத்தாங்க, போயிட்டு ராம்நாட்டை மிதிச்சுட்டு ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துடணும். ஆனால் அந்த நாளே எங்கள் அம்மாட்ட வெறும் 500 ரூபா வாங்கினேன், அந்த நாளே 5000 ரூபா காணிக்கையை ஒருத்தன் வந்து கொடுத்தான். 5000 ரூபா இங்கே ராம்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் தங்கியிருந்தேன். எங்கள் அம்மா கேட்குறாங்க, 500 ரூபா காசு வச்சுட்டு போனேன் எப்படா கத்த சந்திச்சிட்டார். அப்போவே எனக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி சந்திப்பாருன்னு. வந்தேன், வீட்டுக்காக அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன், வீடு கிடைக்குமா வீடு கிடைக்குமான்னு. தேவப்பிள்ளையில் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த இடத்துக்கு வந்து 3 வருஷம் ஆகுது, இந்த 6 வருஷத்தில் இந்த 14 வருஷத்தில் நாம் பார்த்த குறைவு அதிகம், நாம் பார்த்த அவமானம் அதிகம், நாம் பார்த்த வெற்றிகளும் அதிகம். 14 வருஷமாக அந்த ராம்நாட்டில் இருக்கிறேன், 5 பைசா கடன் கிடையாது எனக்கு. 14 வருஷமாக ராம்நாட்டில் இருக்கிறேன், இதை தேவனுக்கு கொடுத்துருக்குறேன், தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்துருக்கேன், தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுத்துருக்குறேன். தேவ பிள்ளையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா மனசில் வச்சுக்கோங்க, மரியாதை கொடுத்தா கத்தர் குத்துக்கு முன்னாடி கொண்டு போயிடுவார். நான் ராமநாதபுரத்தில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், தமிழ்நாட்டிலேருந்து பல பகுதியிலேருந்து ஃபோன் வந்து பேசுகிறாங்க. தேவனுடைய சிந்தனை பெருசு, ஏன் ஆசை ஏன் விருப்பத்துக்கெல்லாம் மேலானது தேவனுடைய சிந்தனை. மரியாதை கொடுத்தீங்கன்னா கத்தர் உங்களையும் அந்த லெவலுக்கு என்ன செய்வார், உங்களுடைய பின்னணியை தேவையில்லை, உங்களுடைய ஜாதி தேவையில்லை, உங்களுடைய படிப்பு தேவையில்லை. உங்களில் அநேகர் நிறைய பேர் நிறைய படிச்சிருக்கிறீங்க, நான் அந்த அளவுலாம் படிக்க கிடையாது. எதுவுமே தேவையில்லை. கத்தருக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா ஆட்டு மைப்பு நான் கத்தர் தலைவனாக மாற்றின மாதிரி உங்களை மாற்றி விட்டுருவார். எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக கத்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க, மரியாதை கொடுக்குறேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு மரியாதை கொடுக்குறேன். மரியாதை எல்லாம் சொல்லுங்க, மரியாதை. மரியாதை மனசில் இருக்கிறது மாத்திரம் கிடையாது, மரியாதை கொஞ்சம் வெளியே என்ன செய்யணும், வரணும் ஆண்டவருக்கு. யாரும் எழுந்திருப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பல ஒப்புதாவே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பேசின இந்த வார்த்தை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். ஆவியை எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் தருவேன்னு சொன்ன இந்த வார்த்தை இன்றைக்கி ஜனங்களுடைய உள்ளங்களில் பதிக்கப்படட்டும். காலைதோறும் என்னை நினைப்பாயாக, அப்பொழுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணங்கள்லாம் பிள்ளைகளுடைய மனதில் ஆழமாய் பதிக்கப்படட்டும். ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் பிள்ளைகளுக்கு சொந்தமாய் மாறட்டுங்கத்தான். உயர்வும் கனமும் மகிமையும் அவர்களுக்கு உண்டாகட்டும். தேவரீர், இந்த சபையை நீர் ஆசீர்வதிக்கிறீர். வர வேண்டிய ஆத்துமாக்களை நிச்சயமாக நீங்கள் அழைச்சிட்டு வர போகிறீங்க, அதுக்காக நன்றி. இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போட போகிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி கொள்ளுகிறீர். தேவ தயவு மக்களுடைய உள்ளங்களில் நிரம்புகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் ஒருவரே உயர்ந்தும் சிறந்தும் இருக்கும்படியை செபிக்கிறேன். நீர் ஒருவரே மக்களுடைய கத்தாவை உள்ளங்களிலே ஆண்டவரே உம்மை குறித்த உயர்ரகமான எண்ணத்தை பதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த கனி வெளிப்படட்டும், இந்த ரெஸ்பான்ஸ் உண்டாகட்டும், இந்த மரியாதை கொடுக்கிறவர்களாக மாறட்டும். எல்லாவற்றிலும் இந்த சபை தேவனுக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு சபையாய் மாறட்டும். அப்படி செய்கிறீர் என்று விசுவாசத்தை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி அவசிய சகல நன்மைகளையும் மறவாதே. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய அன்யோன்யம் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.